சமீப காலமாக சைனாவோட பொருளாதாரம் வீழ்ச்சியடைகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது சைனாவோட ஃபாரின் பாலிசி தான். மற்ற நாடுகளுக்கு சைனாவோட ஃபாரின் பாலிசி அந்த அளவுக்கு உகந்ததாக இல்லை. சமீப காலமாக சைனாவோட நடவடிக்கை மற்ற நாடுகளை அச்சுறுத்த விதத்தில் இருக்குது. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை சொல்லணும் அப்படின்னா, சைனா தன்னோட அண்டை நாடுகளோட பார்டரை ஷேர் பண்ணுறதுல பிரச்சனை ஏற்படுத்துது. மேலும் இந்தியா சைனா எல்லையில் கல்வான் தாக்குதல் நடந்தது. இந்த எல்லை மீறிய தாக்குதல் சைனாவோட மனநிலையை நமக்கு காட்டுது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன நாடுகளுக்கு தங்களோட காசை கொடுத்து அந்த நாடுகளை அடிமையாக்க நினைக்குது. இந்த மாதிரி மற்ற நாடுகள் மேலே ஆதிக்கம் செலுத்துறது சைனாவோட வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. சமீப காலமாக சைனாவோட கடன் சுமை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, அமெரிக்காவோட கடன் சுமையோட சைனாவோட கடன் சுமை ரொம்பவே அதிகமாக இருக்குது. மேலும் சைனாவில் ரியல் எஸ்டேட் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பொருட்களோட விலை ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இந்த பொருட்களோட வீழ்ச்சி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கம்பெனிஸ்க்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அது நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை ரொம்பவே பாதிக்கிற ஒன்றா இருக்குது. சைனாவோட மந்தநிலைக்கு பின்னால் இருக்க காரணங்கள் என்ன? சைனாவோட மந்தநிலைக்கும் உலக சந்தைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? சைனா இப்போ மந்த நிலையில் இருக்கிறதுனால இந்தியாவுக்கான வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்குது? சைனாவோட பொருளாதார மந்த நிலையை பயன்படுத்தி இந்தியா தன்னோட பொருளாதாரத்தை எப்படி வளர்த்துக்குது? எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்ஜி விலாக். நீங்கள் என்ன சூப்பர்ஜி விலாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சூப்பர்ஜி விலாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உலகம் முழுவதும் கொரோனா 2020 ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் சைனா ஜீரோ கோவிட் பாலிசியை கொண்டு வந்தாங்க. இதனால் சீனாவில் இருக்கக்கூடிய பல எம்என்சி கம்பெனிஸ் மூடப்பட்டது. ப்ரொடக்ஷன் குறைஞ்சதால் வேர்ல்டு சப்ளை செயினில் கூட பாதிப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறமா 3 வருஷம் கழித்து சைனா இந்த பாலிசியிலேருந்து வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் பொருளாதாரம் சரியிடும் நினச்சாங்க, ஆனால் அது சரியாகலை. ஆனால் இப்போ சைனா பொருளாதார மந்த நிலையில் தான் இருக்குது. சைனாவில் தொழில்துறையில் உற்பத்தி குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சில்லறை விற்பனையும் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இதனால் சைனாவில் பணவீக்கம் குறைஞ்சிருச்சு, அதாவது டீஃப்ளேஷன் வந்துருச்சு. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பொருட்களோட விலை எல்லாமே கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரைஸஸும் கம்மியாயிடுச்சு. இது நாட்டு மக்களுக்கு ஒரு குட் நியூஸாக இருந்தாலும் அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை இது ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. சைனாவோட பொருளாதார மந்தநிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்ப்போம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் சைனா தான் சப்ளை செயினோட ஒரு மையமாக இருக்குது. அதனால தான் சைனா பொருளாதாரத்தில் ரொம்பவே வேகமாக வளர்ந்து வந்தது. சைனா கொண்டு வந்த ஜீரோ கோவிட் பாலிசி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய எம்என்சி கம்பெனிகளை பாதிச்சுது. சைனாவில் கொரோனாவை தடுக்கிறதுக்காக நிறைய லாக்டவுனை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கொண்டு வந்தாங்க. மேலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அதிகமாக கொரோனா டெஸ்ட்டும் பண்ண சொன்னாங்க. இது எல்லாமே சேர்ந்து அந்த நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியை பாதிச்சுது. சைனா எப்படி ஒரு குளோபல் சப்ளை செயினாக வளர்ந்துதோ, அதே சப்ளை செயின் பாதிப்பால் சைனா எக்கானமி பாதிப்படைஞ்சுது. அதனால் பல எம்என்சி கம்பெனிகள் தங்களோட மேனுஃபேக்சரிங் லொக்கேஷன்ஸை மாற்ற ஆரம்பித்தாங்க. இதனால் சைனாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி கம்மியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நுகர்வோரோட வாங்கும் திறனும் கம்மியாச்சு. சைனாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 4.4% க்ரோத் இருந்தது. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் படிப்படியாக குறைஞ்சி 3.7% குறைஞ்சிடுச்சு. அதே நேரத்தில் சைனாவோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குறைஞ்சி காணப்படுது. சைனாவோட எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 2023 14.5% கம்மியாயிருக்கு. அதே நேரத்தில் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 12.4% கம்மியாயிருக்கு. ஒரு நாடு வளரணும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் முக்கியமான ஒன்றா இருக்குது. ஆனால் சமீப காலமாக சைனாவோட எம்ப்ளாய்மெண்ட் ரொம்பவே மோசமாக இருக்குது. குறிப்பாக சைனாவில் இருக்கக்கூடிய வேலையின்மை 2023 5.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இந்த கணக்கீடு ஜூலை மாதத்தோடது. ஆனால் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சைனாவோட வேலையின்மை 21.3% இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. இந்த வேலையின்மை பர்சன்டேஜுங்கிறது சீனா இதுவரைக்கும் பார்த்துடாத ஒன்றா இருந்தது. சைனாவோட பொருளாதாரம் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. சைனாவோட உள்நாட்டு உற்பத்தியில் முக்கியமான பங்கு வகிக்கிறது ரியல் எஸ்டேட் தான். இந்த ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப கடன் அதிகமானதால் இது சரிவை சந்திச்சிருக்கு. சீனா பொருளாதாரத்தில் சீக்கிரமாக வளரணும்னு நினச்சிக்கிட்டு அதிகமாக கடன் வாங்கி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. இது அந்த டைமில் ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் அது நிலையான வளர்ச்சியாக இல்லாமல் இருந்தது. சீனாவோட கடனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இதை பர்சன்டேஜில் சொல்லணும்னா 282% இருக்குது. இந்த சீனாவோட கடன் அமெரிக்காவோட கடனோட ரொம்பவே அதிகமாக இருக்குது. சைனா பொருளாதாரத்தில் பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தது வீடியோ கேமிங், எட்டெக், இ காமர்ஸ் போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்களை தான். இந்த நிறுவனங்கள் எல்லாத்தையுமே பெருசாக கடன் வாங்கி தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொரோனா வந்ததுனால தொழில்துறைக்கு பெருசாக பாதிப்பு ஏற்பட்டது. அதனால் இந்த நிறுவனங்கள் எல்லாமே பல பேரை வேலையை விட்டு அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் பல கம்பெனிகளை மூடக்கூடிய சுச்சுவேஷன் கூட உருவாச்சு. இது எல்லாமே சைனாவோட எக்கானமியை ரொம்பவே பாதிப்படைய வச்சுது. சைனாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுது. இதனால் மக்கள் பொருட்கள் வாங்குறத கம்மி பண்ணிக்கிட்டாங்க. அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையும் நிறுத்திக்கிட்டாங்க. சைனா நேஷனல் பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் படி ஜூன் மாதம் 3.1% அந்த ரீட்டெயில் சேல்ஸு, ஜூலை மாதம் 2.5% கம்மி ஆயிடுச்சு. இதை வச்சு பார்க்கும்போது சைனாவில் ரீட்டெயில் சேல்ஸ் எவ்வளோ கம்மியாயிருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. சைனாவோட எக்கானமியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்டை நம்பி தான் இருந்தது. ஆனால் இப்போது அந்த ஸ்ட்ரக்சரையே மாற்ற நினைக்குது. குறிப்பாக உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணி உள்நாட்டு மக்களையே வாங்க வைக்கிறதுக்கு சைனா பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வருது. இந்த மாதிரியான புது முயற்சிகள் தான் சைனாவோட பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் 2018லேருந்தே ட்ரேடில் பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு. கொரோனா டைமில் இந்த பிரச்சனைகள் இன்னுமே ரொம்ப அதிகமாச்சு. அதோட விளைவாக பல எம்என்சி கம்பெனிகள் சைனா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக பல எம்என்சி கம்பெனிகள் தங்களோட கம்பெனியை வேறு நாடுகளுக்கு கொண்டு போகணும்னு நினச்சாங்க. இது எல்லாமே சைனாவோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சுது. குறிப்பாக சொல்லணும்னா சைனாவோட எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்பவே கம்மியாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாச்சு. உலக மார்க்கெட்டில் சைனாவோட மந்தநிலை எப்படி பாதிக்குதுன்றதை பார்ப்போம். ஐஎம்எஃப் சைனாவை பற்றி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் சைனாவோட குளோபல் க்ரோத் 35% இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது 5% கூட தொடலை. இதனால் உலக அளவில் சைனாவோட பொருட்களோட டிமாண்ட் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பொதுவாகவே சைனா உலக அளவில் ஒரு மேனுஃபேக்சர் எக்கானமியாக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கன்சியூமர் எக்கானமியாகவும் இருக்குது. சைனாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய உலோக நுகர்வில் திட்டத்தட்ட பாதி பங்கு வகிக்குது. சைனாவோட மந்த நிலையில் இந்தியாவுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். உலகத்தில் இருக்கக்கூடிய பல எம்என்சி கம்பெனிஸ் சைனாவுக்கு மாற்றாக இன்னொரு நாளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்தியா உலக சப்ளை செயினில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற நாடாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா எலக்ட்ரானிக், மருந்து, ஜவுளி மற்றும் ஆட்டோமொபைல் துறைகளில் சிறப்பாக செயல்படுறாங்க. பல எம்என்சி கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து தொழில் தொடங்குறதுக்கு விருப்பப்படுறதுக்கான காரணங்கள் என்னென்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய உள்நாட்டு சந்தை இருக்குது, திறமையான பணியாளர்கள் இருக்காங்க, தொழில் தொடங்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல எம்என்சி கம்பெனிஸ்க்கு இந்திய கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் நிறைய தராங்க. இதனால் இந்தியாவில் அவங்களால ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பல நாடுகள் கூட பல ஒப்பந்தங்களை போட்டிருக்காங்க.
இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்தியாவோட எக்கானமியை க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமீப காலமாக சீனாவோட நடவடிக்கைகள் பல எம்என்சி கம்பெனிகளை வேறு நாடுகளை நோக்கி போக வச்சுது. அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எம்என்சி கம்பெனிஸ்க்கு நிறைய இன்சென்டிவ் கொடுத்து தொழில்துறையை இங்கே ஈர்க்க நினச்சாங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ரொம்பவே கவனம் செலுத்துகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா செமி கண்டக்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோடெக்னாலஜி, ஏரோஸ்பேஸு, இந்த செக்டார்ஸ்லாம் சைனா ரொம்பவே கவனம் செலுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்தியாவும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நிறைய கவனம் செலுத்தணும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது சைனாவுக்கு இந்தியா ஒரு மாற்று சக்தியாக திகழலாம். சைனாவை பொறுத்த வரைக்கும் பொருட்களோட டிமாண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் சைனாவில் இருக்கக்கூடிய பேஸ் மெட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்மி விலைக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர்ஸ்க்கு ரொம்பவே கம்மி விலையில் கிடைக்கும். இதனால் அவங்களுக்கு நிறைய லாபமும் கிடைக்கும். சைனாவோட பொருளாதார மந்த நிலையை இந்தியா எப்படி சாதகமாக பயன்படுத்துது அப்படிங்கிறத பார்ப்போம். சைனா பொறுத்த வரைக்கும் இப்போ பொருளாதார மந்த நிலை இருக்கிறதுனால அங்கே எக்ஸ்போர்ட் கம்மியாயிருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவில் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இன்ஜினியரிங் கூட்ஸ், கெமிக்கல்ஸ், ஃபார்மாசெட்டிக்கல், டெக்ஸ்டைல், இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் எக்ஸ்போர்ட் அதிகமாயிருக்கு. சைனாவில் இப்போ பொருளாதார மந்த நிலை இருக்கிறதுனால பல எம்என்சி கம்பெனிஸ் வேறு நாடுகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்தியா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இழுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டைமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டிலே தங்களோட பொருட்களை தயாரிக்க முன் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முயற்சியை செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா இல்லைனா மேக் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. இதனால் இந்தியாவில் நிறைய மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸை உருவாக்க முடியும், பல பேருக்கு இதனால் வேலையும் கிடைக்கும். இந்தியாவுக்கு சைனாலேருந்து எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்கள் இருந்துக்கிட்டே வருது. இதை தடுக்கிறதுக்காக இந்தியா பல நாடுகள் கூட நல்ல ஒரு உறவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், யுஏஇ, ரஷ்யா போன்ற நாடுகளோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் இந்தியாவுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து தரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைனா கூட எப்போவுமே ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த போட்டி சப்ளை செயின்லேயும் மேனுஃபேக்சர் அப்படி இருக்கும்போது இந்தியாவோட எக்கானமி ரொம்பவே வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பல எம்என்சி கம்பெனிஸ் இப்போது சைனா பிளஸ் ஒன் கொள்கையை பின்பற்றுறாங்க. அதனால் கூட இந்தியாவுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே சேர்ந்து இந்தியாவோட எக்கானமி ரொம்ப வளரத்துக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சூப்பர்ஜி விலாக் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் சூப்பர்ஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சூப்பர்ஜி விலாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.